பார்த்திபன் கதாநாயகனாகவும் அஜித் கெஸ்ட்ரோலிலும் நடித்து வெளியாகி மிகப்பெரிய வெற்றியீட்டிய திரைப்படம் தான் நீ வருவாய் என. இந்த படத்தில் முதலில் நடிக்க இருந்தது விஜய் தானா. ஆனால் அப்போது காட்சி பிரச்சனை காரணமாக படத்தில் நடிக்க முடியாமல் போனதாம். இருந்தாலும் இப்படத்தில் கெஸ்ட்ரோல் கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன், கதாநாயகனாக வேறொருவரை நடிக்க வைத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார் விஜய். அப்போது அஜித்தை கதாநாயகனாக போடலாம் என அஜித்திடம் கேட்டதுக்கு அஜித் இப்படத்தில் நடிக்க தனக்கு விருப்பம் இல்லை என வெளிப்படையாகவே கூறிவிட்டாராம். இதற்கு அஜித் கூறிய காரணம் என்னவென்றால், மௌனராகம் படத்தில் ரேவதி மோகனை பார்த்து வேண்டாம் வேண்டாம் என கூறுவார். அதன் பிறகு கார்த்திக்கே விரும்புவது போல் ரேவதி நடித்திருப்பார். இப்படத்தில் மோகனை விட கார்த்திக்கு தான் அதிகமான வரவேற்பு கிடைத்தது. இதே போல் உங்கள் படத்திலும் ஹீரோயின் ஹீரோவை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்குவது போன்ற காட்சி இருக்கிறது. அப்படி நான் நடித்தால் என்னுடைய கதாபாத்திரம் ரசிகர்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெறாது. அதன் பிறகு மோகன் அவர்கள் போல் என்னாலும் படத்தில் நடிக்க முடியாமல் போய்விடும் என கூறியதாக இப்படத்தின் இயக்குநர் ராஜகுமாரன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார்.